அண்மை செய்தி யூடியூபர் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சவுக்கு சங்கரின் தாய் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்றம் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அவதூறு கருத்துக்களை தடுக்கக்கூடிய வகையிலே குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சவுக்கு சங்கரின் பேச்சுக்கு தண்டனை பெற்றுத்தரலாம், ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கரின் தாய் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறது, அதற்கு காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம். பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சவுக்கு சங்கரை குண்டா தடுப்பு சட்டத்தில் சிறையில் எடுத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அமர்வில் விசாரணைக்காக வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் தவறான தகவல்களின் அடிப்படையிலே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து இதுபோல் அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அதனை தடுக்கக்கூடிய வகையிலேயே குண்ட சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இவ்வாறாக இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேய ஆட்சிக்கே கொண்டு செல்லும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அரிசி தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேர்ந்து குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி,